தி ரூஸ்டர் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான அருண்ஜேட்லி காலமானார். அவருக்கு வயது 66. 1999 முதல் 2004 வரை அடல் பிகாரி வாஜ்பேயி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசில் சட்டம் மற்றும் நீதி, தகவல் மற்றும் ஒலிபரப்பு ஆகிய துறைகளுக்கு அமைச்சராக இருந்த அருண்ஜேட்லி 2014 ஆண்டு தேர்தலில் நரேந்திர மோடி பிரதமரான பின் நிதி அமைச்சராகவும் கார்ப்பரேட் விவகாரங்களுக்கான அமைச்சராகவும் இருந்தார். அதே ஆட்சி காலத்தின் முதல் சில மாதங்கள் பாதுகாப்பு அமைச்சர் பொறுப்பையும் கூடுதலாக கவனித்தார். 2018 சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை செய்து கொண்ட அருண்ஜேட்லி உடல்நிலை காரணமாக புதிய அரசில் பொறுப்பு எதையும் தமக்கு வழங்க வேண்டாம் என்று 2019 மக்களவை தேர்தல் வெற்றிக்கு பிறகு நரேந்திர மோடிக்கு கடிதம் எழுதியிருந்தார். 2019 மக்களவை தேர்தலில் அவர் போட்டியிடவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. 1952 ஆண்டு டிசம்பர் 28 டெல்லியில் பிறந்த அருண்ஜேட்லி RSS சார்பு மாணவர் அமைப்பான அகில பாரதிய வித்யா பரிஷத் மூலம் மாணவர் அரசியலுக்கு வந்தார். அருண்ஜேட்லி உச்ச நீதிமன்றத்தில் மூத்த வழக்கறிஞரும் ஆவார். ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியில் இருந்தபோது 2009 முதல் 2014 வரை இந்திய நாடாளுமன்றத்தின் மாநிலங்களவையில் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தார். அருண்ஜேட்லி பாரதிய ஜனதா கட்சியின் முக்கிய தலைவர்களில் ஒருவர். மன்மோகன் சிங்கின் 10 ஆண்டு கால ஆட்சியில் நாடாளுமன்றத்தில் பாஜகவின் இரட்டை குழல் துப்பாக்கிகளாக இயங்கியவர்கள் அருண்ஜேட்லியும் சுஷ்மா சுவராஜும் தான். துரதிருஷ்டம், சுஷ்மா மரணம் அடைந்த ஓரிரு நாளிலேயே அருண்ஜேட்லியும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட நேர்ந்தது. ஏற்கனவே சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை செய்து கொண்ட அருண்ஜேட்லி உடல்நிலை அதிகம் பாதிக்கப்பட்ட நிலையில் கடந்த 9 டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டது. பிரதமர் மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா, டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் உள்ளிட்ட தலைவர்கள் பலரும் மருத்துவமனை சென்று பார்த்தனர். இந்த சூழலில் இன்று பகல் 12:10 அருண்ஜேட்லியின் உயிர் பிரிந்தது. 2 வாரங்கள் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் இருந்தார் அவர். மருத்துவர்கள் தீவிர சிகிச்சை அளித்தும் காப்பாற்ற முடியவில்லை. முன்னாள் மத்திய நிதி அமைச்சரான அருண்ஜேட்லிக்கு அரசு மரியாதையுடன் இறுதி சடங்குகள் நடைபெற இருக்கின்றன. அரசியலை தவிர்த்து டெல்லி கிரிக்கெட் சங்கம் உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகளிலும் பதவிகள் வகித்தவர் அருண்ஜேட்லி. மேலும் வெளிநாட்டு சுற்றுப்பயணத்தில் இருக்கும் பிரதமர் மோடி உடனடியாக நாடு திரும்புகிறார். கட்சி பேதங்களை கடந்து பலரும் அவருக்கு இரங்கல் தெரிவித்து வருகிறார்கள்.